அனைவருக்கும் வணக்கம் நான் கதராஜா பேசுகிறேன் மீண்டும் ஜீனோவில் வந்து பத்தொம்போதாவது அத்தியாயம் படிக்கிறேன் ஜீனோவை வந்து பிடிக்கிறதுக்கு டாக்டர் ட்ரை பண்ணார் ஜீனோ சொல்லிச்சு டாக்டர் இந்த சின்ன பிள்ளை விளையாட்டெலாம் என்கிட்ட வேணாம் என்னை அழிக்கிறது இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் கஷ்டமான காரியம் இப்போது எது என்ன அழிக்குன்னு எனக்கே தெரியாது ஒரு செகண்டுக்கு மூணு வாட்டி என் ப்ரோக்ராமை நானே செக் பண்ணிக்கிறேன் ஏதாவது தப்பு நடக்குன்னு எதிர்பார்த்தே என்னச்சிங்களேன் அதை திருத்திக்கிற ஃபால்ட் டாலரன்ஸ் கனெக்ஷன்ஸு என்கிட்ட நிறைய இருக்குது என்னை யாராச்சும் ஒரு துர்நோக்கத்தோடு வந்தாங்க அப்ரோச் பண்ணாங்க இன்ஃப்ரா டச்சு விஷுவல் அல்ட்ரா வயலேட்டுன்னு எத்தனையோ சென்சார் வச்சுருக்கேன் நான் என்னை அழிக்கவே முடியாது எனக்கே என்னை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் ராவும் உதவியும் கன்னத்தில் கை வச்சு வேந்து போய் ஜீனோ அப்படியே பார்த்தாங்க இவ்வளோ சக்தி வாய்ந்ததா நீ அட்டே உதவியே நீதாண்ட அதை உயிர்ப்பிச்சுருக்கிற இதை கொல்ல வேண்டியது உங்கள் வேலை அப்படின்னா டாக்டர்ரா உதவி சொல்ல டாக்டர் அதெல்லாம் முடியாது டாக்டர் அப்படின்னா நான்சென்ஸ் மனுஷன் படித்ததை மனுஷனால் அழிக்க முடியும் ஆதாரமான சித்தாந்த இது அப்படின்னா டாக்டர்ரா அந்த உதவி சொல்லலாம் இந்த நாய் விஷயத்தில் அது ஏறக்குறைய சாத்தியமே இல்லாமல் போயிடுச்சுன்னு எனக்கு பயம் பயமாக இருக்குங்க அப்படின்னா உதவி ஜீனோ அப்படிங்குது என்னன்னு பார்த்தா எத்தனை வேஸ்ட் பண்ணுறீங்க வார்த்தையெல்லாம் டாக்டர் ஆக வேண்டியது பாருங்க அப்படின்னு சொல்லி ஜீனோம் மேலே என்ன ஆகணும் அப்படின்னா டாக்டரா உங்களுக்கெல்லாம் சூடு சுரணியே கிடையாதா நீங்கள்லாம் யோக்கியமான விஞ்ஞானி தானே அப்படின்னு சொன்னோம் டாக்டர்ரா ஆமாம் ஏன் அப்படின்னா டாக்டர்ரா ரவி மாரியாவோட ஆட்கள் தான் பொய் சொல்லி நாட்டு ஆண்டிகிட்டு இருக்காங்கல்ல ஆளட்டும் இந்த மாதிரி நியூ இந்த பாலிடிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொய் சொல்ல வேண்டியது கட்டாயம் தானே அந்த காலத்தில் எக்கனாமிக்ஸ் தொழியிருக்கார்ல அப்படின்னு டாக்டரா உதவி சொல்கிறான் மக்கள்கிட்ட அத்தனையும் சொல்லிவிடக்கூடாது இல்லை அப்படின்னா உதவி உன்னை திரும்ப கேட்குறாங்க சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு ஜீனோ கேட்குது புரட்சி அது இதுன்னு எத்தனையோ இருக்குதுப்பா அதெல்லாம் போன நூற்றாண்டுல தாராளமாக பார்த்துட்டோம் ஜீனோ ஒரு எல்லைக்கு மேலே அதில் பிரயோஜனமே இல்லைன்னு கண்டுக்கிட்டோம் நாங்கள் அதனால் இப்போ வந்து சுபிட்சமாக இருக்கிறாங்க ஜனங்கள்லாம் நீ எதா புதுசாக கலப்பாத அப்படின்னா டாக்டரா ஜீனோ சொல்லிச்சு புதுசாக எதுவும் இல்லை டாக்டர் உங்களை மாதிரி அதிகம் அறிவு உள்ளவங்கள திருநாட்டுக்கு அனுப்புறது நல்ல பாலிட்டிக்ஸுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஜீனம் கேட்குது டாக்டராக பயந்து போய்ட்டே அந்த நாய் வாய் அடக்கடா முதல்ல என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்குது தபார் ஜினம் நீ இத்தனை பேசுறியே நீ எதுக்கு ஒளிஞ்சிட்டு வாழ்ற அப்படின்னு கேட்டார் ஒளிஞ்சிட்டு வாழ்கிறது அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்ட தந்திரங்களில் ஒன்று டாக்டர் உயிர் வாழ்கிற தேவைகளில் இதுவும் ஒன்று நான் ஒன்றும் அத்தனை பலசாலி நாய் இல்லையே அப்படின்னு ஜீனம் இதோட பலம்லாம் இதோட மூளையில தான் இருக்குது என்னென்னவோ வித்தையெல்லாம் சின்ன சின்ன வித்தையெல்லாம் கற்றுக்கிச்சு வச்சு கற்றுக்கிட்டுச்சு இந்த குட்டி நாய் அப்படின்னு அதை தூக்க போனப்போ ஜீனோ வந்து அப்படின்னு முறைச்சி பல்லோட பழ பழப்பை காமிச்சுது டாக்டரா படி கடிப்பியா நீ ஆமா கடிப்போட இந்த வாட்டி அரசிக் ஆசிடும் வச்சுருக்கேன் இன்ஜெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஜீனோ ஐயோ அப்படின்னா டாக்டரு உதவி சொல்கிறான் புருடா விடுது ஜீனோ சொல்லிச்சு என்ன ட்ரை பண்ணிப்பார் நாயே உன்னை படைச்சு உனக்கு புத்துயிர் கொடுத்த நான் என்னைய நீ கடிப்பியா அத்தனை விசுவாசம் இல்லாத ஒரு பிராணியானியே அப்படின்னா டாக்டர் ஹலோ விஸ்வாசமெல்லாம் நஜமான நாய்க்கு தான் நான் தான் நிஜ நாய்க்கு கிடையாது அப்படின்னு சொன்னோம் கிடக்கட்டுச்சுனோ உன் பிளான் தான் என்ன சொல் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னா டாக்டர்ரா எனக்கு உங்கள் உதவியெல்லாம் தேவையில்லை டாக்டரு உங்களுக்கு தான் ஏன் உதவி தேவைப்படலாம் இப்போதைக்கு உங்களை விட ராணி நிலாவுக்கு தான் என் உதவி ரொம்ப தேவைப்படுது போயிட்டு வர டாக்டர் எனக்கு நெட்ஒர்க் பற்றி புக்கு வேணும் லைப்ரரி நம்பரில் சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஜீனோ வந்து கூடைக்குள்ளே பூந்துச்சு கூடையை தூக்கி வெளியில் வச்சுட்டு உதவி வந்து திரும்பி வந்தான் என்னம்மா இந்த பிறவி அப்படின்னா டாக்டர்ரா பிறவி இல்லை டாக்டர் நம்ம அமைச்சது நாமே அமைச்ச நமக்கே தண்ணி காட்டக்கூடிய அபாரமான சிப்பு இது இதோடய உயர்வு எல்லாம் மனுஷ யந்திரத்தோட உயர்வு தாங்க மனுஷன் மனுஷனுடைய டெக்னாலஜி உயர்வு தாங்க அப்படின்னா டாக்டர் உதவி ஏ இதை கொல்ல இல்லைன்னு வச்சுக்கோ நம்மளை கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு உதவி அதையே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னா டாக்டர்ரா இந்த பக்கம் நிலாவோட ரூமில் வந்து இந்த தாதி சர்வெண்ட்லாம் இருக்காங்களா தாதிமார்கள் அவங்களாம் வந்து தோகை வீசிகிட்டு இருக்கிறாங்க மயில் தோகை ட்ரைன் தைன் போதும்படி அப்படின்னா நிலா அந்த தாதிமார்கள் இன்னும் தோகை வீசிட்டே இருக்காங்க பார்த்தாலா ஓ நீங்கள் ரெண்டு பேரும் மிஷினா அப்படின்னு சொல்லி அது முதுகு பின்னாடி போய் சுவிட்ச் அணைச்சா நின்றுட்டாங்க விவி ஸ்க்ரீனில் அப்படி சுவாரஸ்யமெல்லாம் பார்த்தா அதில் என்ன வருது செய்தி மறுப்பு தான் வருது சதிகாரர்கள் அரண்மனை பேஸில் கை வச்சதோட விளைவு இன்று காலை நாடு தழுவிய விவி செய்தி ஒளிபரப்பில் புரட்சி முக்கோணத்தோட முன்னணி வீரர்களான ரவி மனோ ரெண்டு பேரை பற்றி வந்திருந்த செய்தி அவதூறான செய்தி இது முழுசும் பொய்யானது தப்பானது இதை பற்றி கல்லூரியிலேயோ நார்த் இந்தியிலேயோ பேசுகிறவங்க திருநாட்டுக்கு அனுப்பப்படுவாங்க அப்படின்னு கடுமையை எச்சரிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு நியூஸ் வருது என்ன செய்தி வந்துச்சு காலங்காத்தாவில் அப்படின்னு நிலா கேட்டால் இந்த ரோபோட்டு சர்வெண்ட்டு அப்படியே பர்மனெண்டாக ஸ்மைல் அந்த இடத்துல அப்படி நின்றுட்டுருக்குறாங்க அந்த ரூமில் யாருமே இல்லை சிபியை வந்து வீவில கூப்பிட்டு பார்த்தா நிலா உன்னை ஒரு வாரம் சந்திக்கக்கூடாதுன்னு எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா சிபி இருந்து அப்படின்னா நிலா ரவி மனோதா அப்படி சிபி என்ன செய்தி எதுவும் மறுப்பெலாம் வந்துச்சு என்ன செய்தி காலைல வந்துச்சு அப்படின்னா நிலா ஐயோயோ நான் சொன்னாலே அதுக்கு கொத்தன்னு சொன்னாலே குத்தமம்மா சிபி நான் ராணி நான் ஆர்டர் பண்ணுறேன் சொல்லு கேட்ட டக்குன்னு விவி ஸ்கிரீன் வந்து கருப்பாகி வெட்டி கட் ஆ நிலா வந்து திரும்ப மறுபடி சிபியோட நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறான் கனெக்ஷன் கிடைக்கவே இல்லை சே அப்படின்னு அழுத்துக்கிட்டா அரசி வாழ்க அப்படின்னு அப்படியே சத்தம் கேட்குது என்னடா அப்படின்னு பார்த்தா பின்னாடி ரவி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் வாங்கப்பா அப்படின்னு ரெண்டு வெள்ளை கோட்டு ஆசாமிகளாக கூப்பிட்டு வந்துருக்குறான் நிலா கேட்குறேன் என்ன ரவி இது பர்மிஷன் இல்லாமல் என் ரூமுக்கே வந்துட்டேன் நீ பர்ம பர்மி பர்சனல் ரூமுக்கே ரவி சொல்கிறான் நிலா பாசங்கள்லாம் வேணாம் சும்மா ஏ வாங்கப்பா அப்படின்னு அவங்கள உள்ள வர கூப்பிட்டான் என்ன இதெல்லாம் யார் யார் இது அப்படின்னு நிலா ரவி கூட வந்த அந்த ரெண்டு பேரும் ஏதோ எக்யூப்மெண்ட்லாம் ஒன்றுனா பிரிச்சாய்ங்க ஃபோட்டோ லென்ஸ் மாதிரி இருந்துச்சு அது கூட ஒரு லேசர்லாம் கனெக்ட் பண்ணானுங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு நிலா இல்லா ஒன்றும் இல்லை வலிக்க வலிக்காது என்னென்னு சொல்ல வேண்டியது தானே என்னன்னு சொன்னாதான் ஹலோ ராணி அரசி உன்னை நாங்கள் காப்பி எடுக்க போகிறோம் எதுக்கு ஹோலோகிராம் வைக்கிறதுக்கு ஜீவா மாதிரியா அப்படின்லா ரவி அப்படி ஏழனமாக பார்க்குறான் ஓ உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னா ஆமா அப்படின்னா நிலா ரவி கன்னத்தை அப்படியே நிலா இந்த வாட்டி அந்த தப்பு பண்ண மாட்டோம் இந்த வாட்டி நிலா மாதிரியே ரெண்டாவது நிலா அப்படியே அச்சடித்தா மாதிரி ஜெனட்டிக் படி சூப்பராக பண்ண போகிறோம் உன் வயசு பொண்ணு ஒருத்தியை இன்னொரு நிலவாக மாற்ற போகிறோம் அப்படின்னா ரவி என்னை வந்து இப்போ என்னை வந்து பதவி நீக்கம் பண்ணினேன் சுலபமாக இருக்குமே எல்லாமே அப்படின்னு அனிக்கலாம் அது அத்தனை சுலபம் இல்லையே அப்படின்னு ரவி அவகிட்ட வந்து அவருடைய கூந்தலை தன்னுடைய முன் விரலால் நிரடுற நிரட்டிக்கிட்டு உன்னை இன்னும் மக்கள் நேசிக்கிறாங்கம்மா அதுவும் இன்னைக்கு காலில் காலங்காலத்துலயே ஒரு நியூஸ் கசிஞ்சிருச்சு அது ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்ணிடுச்சி காலில் என்ன நடந்துச்சுப்பா என்ன நியூஸு அப்படின்னா நிலா அனிக்கலாம் மாதிரி கேட்குறிய நீ நிலாக பாசாங்கெல்லாம் பண்ணாத நமக்குள்ளே எதுக்கு பாசாங்க அப்படின்னா ரவி ஏ பாசாங்கில்ல எனக்கு நிஜமாவே தெரியாது என்ன நியூஸு நான் காலைல விவி பார்க்கல எந்த எடிஷன் ரவி சிரிச்சான் உனக்கு யார் உ உதவி செய்கிறாங்கன்றது எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சே தீரும் உனக்கு விசுவாசிங்க இருக்கிறது கூட எனக்கு தெரியாதா ஜீனோ கூட உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு அப்படியே கண்கொட்டாமல் பார்த்தான் ஜீனோவா அப்படியா அப்படின்னா நிலா இல்லை ஏ நீ ரொம்ப சூப்பராக நடிக்கிற நல்ல நடிகைனி அப்படின்னா ரவி என்ன எடுத்தாச்சா அப்படின்னு ரவி வந்து அவங்கள பார்த்து கேட்டோன்னே பளிச்சு பளிச்சு அப்படின்னு மூணு டைமென்ஷன்லேயும் அவளை லேசரில் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அரசி நான் சொல்கிறது திரும்ப சொல்லுங்க அப்படின்னு அப்படியே பார்த்தாலவா அ ஆ இஇ அப்படின்னு என்ன பால பாடமா இல்லை 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 உங்கள் ஃபோனு ஃபோனியுமே எல்பிசி முறையில் நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருந்தார் உன்ன ரவி கேட்குறா ரவி கேட்டார் இன்னும் ஒரு வாரம் ஆகுமா டாக்டர் பாசு ஆகாது சார் நாலு நாளில் ரெடி ஆகிடும் கன்னத்தில் ஒரு மச்சம் இருக்குது பாரு நிலா சொன்னால் தொடல கூட மச்சம் இருக்குது அப்படின்னா தேவைப்பட்ட அதுவும் பண்ணுறேன் அப்படின்னு சிரிச்சாரு டாக்டர் பாசு ரவியை பார்த்துக்கிட்டேன் சபாஷ் டாக்டர் பாசு இந்த வேலை மட்டும் ஒழுங்காக வந்தால் நீங்கள் தான் டாக்டர் ராவோட லேபில் நெக்ஸ்ட்டு வாரிசு ராவை ராவோட ராவை நீக்கிட்டு உங்களுக்கு தான் ஹெட்டு போஸ்டே இதெல்லாம் என்னங்க அப்படின்னு பாசு நிலாவை பார்த்துட்டு நீங்களே பிரமிக்க போகிறீங்க பாருங்கள் அப்படின்னா பாசு டாக்டர் பாசு அவருடைய எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போன உடனே நிலா ஒரே வாரம்தான் அதுக்கப்புறம் உனக்கு விடுதலை அப்படின்னா ரவி எந்த அர்த்தத்தில் விடுதலை தெரிய வரோம் தெரிய வரோம் அவன் போனவொடனே நிலா கொஞ்சம் நேரம் அழுதா இந்த சேடி பெண்கள்லாம் கை தட்டி அனுப்பிச்சிட்டான் அப்படின்ட்டு அந்த ரூம் ஃபுல்லாக ஏதாவது வெப்பன் கிடைக்குமான்னு தேடுறான் வெப்பன் அவள் கை நகம் கூட வெட்டப்பட்டு இருந்துச்சு ஆ என்ன செய்வேன் எனக்கு பயமாக இருக்குது விடுதலு எந்த அர்த்தத்தில் சொல்கிறான் நாலு நாள் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியே இன்னொரு நிலா வேற உருவாக்கி அதை வந்து சிங்காசனத்தில் ஏற்றி ஏற்றுட்டு ஏற்றுட்டும் என்னை விட்டால் சரிதான் நிலாவுக்கு பதட்டமாக இருந்துச்சு ரவி என்ன சொல்கிறான் ஜீனோ நீ உயிரோடு இருக்கிறியா உயிரோடு இருக்குதா என்ன எப்படி சாத்தியம் ஜீனோட ஞாபகம் வந்துருச்சு தன்னோடய சுயல்னத்துக்காக தன் ஹஸ்பண்டை காப்பாற்றணுன்றதுக்காக ஜீனோவை அழிச்சுருபடியாக அவள் சொன்னதால் அந்த மாதிரி ஆக்கிட்டா இல்லையா அதை நினச்சி பல நாள் ஜி நிலா வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா ஜீனோ ஜீனோ என்னை மன்னிச்சிருமா மன்னிச்சிருவியா மன்னிச்சிருவியா அப்படின்னு புலம்புறா விவி ஸ்க்ரீனுக்கு மேலே இருந்த ஒரு குட்டி நாய் பொம்மை எடுத்து வச்சுக்கிட்டா இந்த நாய்க்கு மட்டும் அறிவு இருந்து எனக்கு வந்து புத்திமதி சொல்ல முடியும்னா அப்படின்னா ஜீனோ ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதானே அதானே பிடிச்சி பார்த்துட்டு இருக்கா அதுக்கு இன்னமும் தன்னை வெளிப்படுத்திக்கிற நேரம் வந்த மாதிரி தெரியல தீர்மானமும் பண்ணலை அது ரவி கூட நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு யோசிக்குது இன்னொரு நிலான்னா என்ன மாதிரி நிலாவை செய்வாங்க அப்படின்னு அதுவும் யோசிச்சுது அதோடய தர்க்கரீதியான சிந்தனையில் வந்து என்ன சொல்லிச்சுன்னா அது சொல்லுது உள்ளுக்குள்ளே யோசிக்கும்போது இந்த நிலாவை கொண்டுடுவாங்க அப்படின்னு தான் தோணுச்சு ஜீனோ நீ நிஜமாகவே இவரோட இருக்கியா சே இந்த நாய்க்குட்டி எத்தனை முட்டாள் ஒரு வார்த்தை கூட பேச தெரியலையே ஏன் ஜீனோ அதை நான் அநியாயமாக காட்டி கொடுத்துட்டேன் எம்மனை தான் தப்பு எனக்கு செல்ஃபிஷ்ஷு எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த ஜீனோவை வந்து மறுபடியும் அலைமாரில் வச்சுக்கிட்டு நிலா வந்து வெளி ரூமுக்கு போனான் ஜீனோ வந்து அந்த சௌரோரமாக சென்சார் இருக்குல்ல அதோடய பார்வையில் இருந்து தப்பி விலகி விவி திரைய பக்கத்தில் போச்சு அதுக்கு பக்கத்தில் தான் சென்ட்ரல் சென்சார் இருந்துச்சு மெயின் சென்சார் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் அங்கேருந்து அந்த கம்பி ஃபைபர் கனெக்ஷன் எல்லாத்தையும் மெல்ல மெல்ல பல்லாதான் கடிச்சிது அந்த கண்காணிக்கிற சாதனை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருச்சு அதுக்கப்புறம் வெளியில் ஜன்னல ஓரத்துல வானத்துல வந்து செயற்கை நிலா வச்சிருக்காங்க அரசு நிலாவோட பின்னாடி போயிட்டு காலை வந்து வருடுச்சு நீளா பயந்து போய் திரும்பி பார்த்தா கீழே இந்த சின்ன ஜீனோவை பார்த்தா என்னது இது எப்படி இது இங்க வந்துச்சே ஜீனோ சொல்லுச்சு சொந்த தான் வந்தேன் அப்படின்ச்சு ஓ நீ பேசுவியா அட நான் இதுவரைக்கும் பேசி நீ பேசி கேட்டதே இல்லையே அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டா அப்பாடா இந்த தனிமையில் எனக்கு ஒரு சகா நாயே குட்டி நாயே உனக்கு ஒரு பேர் வைக்கட்டுமா ஜீனோன்னு வைக்கட்டுமா என் பேரே அதானே அப்படியா ரொம்ப நல்லது என்கிட்ட இன்னொரு நாய் இருந்துச்சு அது பேரும் ஜீனோ தான் அநியாயமாக அதை இழந்துட்டேன் தெரியுமா அந்த நாய் எவ்வளோ புத்திசாலி தெரியுமா என்ன ஆச்சு அதுக்கு நாங்களாம் மனுஷங்க எங்கள் சுயநிலத்தில் அதெல்லாம் அழிச்சிட்டோம் நான் தான் காரணம் அதுக்கு அப்படின்னு கண்ணீர் விட்டானா ஜீனா கொஞ்ச நேரம் அப்படி சைலண்ட்டாக இருந்துட்டு அப்படியா அப்படிச்சு உன்ன பார்த்தா நல்ல நாய் மாதிரி மாதிரி கூட எப்படி இருந்துச்சு அழகு தெரியுமா கொள்ள பெரிய நாய் எவ்வளோ சாகசம் ஒன்று தெரியுமா அப்படியா என்ன சாகசம் அதுக்கு தெரியாத விஷயமே கிடையாது ஒரு சாம்ராஜ்யம் ஆள்றதுக்கு கத்து கொடுத்துட்டு இருந்தது தெரியுமா எனக்கு இப்போதான் ரொம்ப தனிமையா நான் தவிக்கிறேன் கேவலமா ஒரு செல்ஃபிஷோட வெளிப்பாடாக ஒரு அத்தனை மகத்தான ஒரு விஞ்ஞான அதிசயத்தை அழிக்கிறதுக்கு நான் உடனே ஆகிட்டேன் அதுக்கான தண்டனையை இப்போ நான் அனுபவிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு நிலா எல்லாம் சொன்ன வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ச்சு என்ன விஷயம் அது இருபதாவது சாப்டரில் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் உங்ககிட்ட அந்த விடை பெறுவது கதை ராஜா